விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். மாவீரர் மருதுவாண்டியர் தினத்தை முன்னிட்டு இன்று விருதுநகர் மாவட்டம் முழுவதும் செயல்படக்கூடிய தனியார் மற்றும் அரசு மதுபான கடைகள் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 29ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 30ஆம் தேதி முழுவதுமாக, அதாவது தேவர் ஜெயந்தி கொண்டாடப்படுவதையொட்டி, மாவட்டம் முழுவதும் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மேகன் ரெட்டி அறிவித்துள்ளார். தொடர்ந்து இதற்கென தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர்கள் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விருதுநகர் எம்ஜிஆர் சிலை அருகே தாய்மொழி தமிழுக்கு முடிவு கட்ட நினைக்கும் திமுக அரசை கண்டித்து பிஜேபி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பிஜேபியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை பகுதியான ராஜபாளையம் சேத்தூர் பிரதான சாலை பகுதியில் தடுப்பு சுவர் பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக புதிய தலைமுறை செய்தி வெளியாகி இருந்த நிலையில், அந்த சுவர் தற்போது புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சீரமைக்கப்பட்டு பாலப்பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்தி திணிப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மத்திய அரசை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர்கள் பெருமன்றம் சார்பாக ராஜபாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் செண்பகத்தோப்பு, அத்திக்கோவில், வாழைக்குளம், கண்மாய் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிவகாசி பகுதியில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில், சிவகாசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்தியா முழுவதுமாக பட்டாசுகள் விற்பனை என்பது நடைபெற்றது. இதில் சுமார், அதாவது தீபாவளி தினத்திற்காக, சுமார் 6000 கோடி அளவிலான பட்டாசு வர்த்தகம் நடைபெற்றதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் பட்டாசு உற்பத்தி அதிகரிக்கப்படும் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தினமும் 1000க்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடியது சாத்தூர் இருக்கும்படி மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் உண்டியல் பணி என்பது மாதந்தோறும் எண்ணும் பணி என்பது நடைபெறும். இந்த நிலையில் இதற்காக இந்த மாதத்திற்கான உண்டியல் பணி என்பது எண்ணப்பட்டது. இதில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பு பணமும் மற்றும் 140 கிராம் தங்கம், 450 கிராம் வெள்ளி பக்தர் காணிக்கையாக பெறப்பட்டதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி இரு மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் தென்மண்டல துணைத் தலைவர் பொன்னி அவர்கள் கலந்து கொண்டார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. போக்குவரத்து மாற்றம், வாகனங்கள் எவ்வாறு பயணிப்பது உள்ளிட்ட குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அருப்புக்கோட்டை அருகே பெரிய புளியம்பட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து மாவட்ட நிர்வாக மற்றும் வனத்துடன் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாவிட எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.